ஹலோ வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்திங்கனா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்மளோட டெலிக்ராம் சேனல் லிங்க்கு நம்ம டிஸ்ப்ரேஸில் கொடுக்குறோம் லிங்க் பண்ணிக்கோங்க டீம் உட்கணும் வந்துடும் சரிங்களா ஓகே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுத் ஆப்ரிக்கா இந்தியா தேர்டு ஓடிய மேட்ச் சரிங்களா ரெண்டு ஓடிய மேட்ச் முடிஞ்சிருக்கு மொத்தம் மூணு ஒன்று இந்தியாவும் ஒன்று சவுத் ஆப்ரிக்காவும் பண்ணி சமன் பண்ணியிருக்காங்க சரிங்களா இது வந்து ஈக்குவலாக இருக்குது இந்த மேட்ச் தான் கப்புக்கு உண்டான முக்கியமான மேட்ச் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க சீரிஸை வின் பண்ணுவாங்க சரிங்களா ஓடி சீரீஸை வின் பண்ணுவாங்க ஓகே இது வந்து ஒரு முக்கியமான மேட்சை பார்ப்போம் இதோட ப்ரிவியூ கொடுத்துருக்காங்க வாங்க செக் பண்ணிக்கலாம் இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னா போலாண்ட் பார்க் பாரலாம் நடக்குது சரிங்களா ஓகே வாங்க ப்ரிவியூவில் கொடுத்துருக்காங்க லெவலில் செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்தியாவோட டாப்அப் லெவல் பார்த்துருலாம் ருத்ராஜ் கைக்வாட் சாய் சுதர்சன் திலக் வர்மா கே ராகுல் சஞ்சு சாம்சன் ரிங்கு சிங் அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் ஹர்ஸ்தீப் சிங் ஆவேஷ்கான் கான் முகேஷ் குமார் எந்த சேஞ்சஸ்மே இல்லை சேம் டீமாக தான் வராங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து சவுத் ஆப்ரிக்காவோடய லெவல் பார்த்தோம்னா ரேசா ஹென்ட்ரிக்ஸ் டோனி டி ஜோர்சி ரைசா வாண்டர் டுசைன் ஐடன் மார்க்ராம் கண்ட்ரிஸ் கிளாசன் டேவிட் மில்லர் வியான் முல்டர் கேசி மகராஜ் நந்தர் பர்கர் லெஜாத் வில்லியம்ஸ் பியூரன் ஹென்ட்ரிக்ஸ் இதுதான் சவுத் ஆப்ரிக்காவோடய லெவல் இங்கேயும் சேஞ்ச் இல்லைங்க ரெண்டு டீம்லேயுமே சேஞ்ச் இல்லை செகண்ட் டீமில் செகண்ட் ஓடியில் வந்த சேம் லெவல் தான் ரெண்டு டீமும் சரிங்களா ஓகே நம்ம கொஞ்சம் பிச்சு ரிப்போர்ட் பார்த்துட்டு டீம் எடுத்துக்கலாம் மூணாம் மேட்ச் வரல நடக்கு இருபத்தொன்னாந்தேதி நாலரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா இந்த வெனியூவில் வந்து ஆவரேஜ் ஸ்கோர்னு பார்க்கும்போது டூ ஃபார்ட்டிலேருந்து டூ எயிட்டி அந்த ஒரு கேட்டகரி தான் இருக்கும் சரிங்களா மொத்தமாக வந்து ஒரு பதினஞ்சு ட்ரிப்பு ப்ளே பண்ணியிருக்காங்க அதில் முந்நூறு ரன் வந்து ஒரு மூணு தடவை தான் அடிச்சிருக்காங்க சரிங்களா இந்த ஒரு வெனியூவில் ஓகே கெட்டுக்கிட்ட பொறுத்த வரைக்கும் பிச்சில் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு ரெண்டும் பேட்டிங் செகண்ட் ஏழு வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா செகண்டு செகண்டில் அட்வான்டேஜ் கொடுத்துக்கோங்க உங்கள் டீமில் சரிங்களா ஓகே கெட்டுக்கிட்ட பார்க்கும்போது எட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க எட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் எட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு பேரும் சேமா நாலுக்கு நாலு நாளுக்கு மூணு இருந்தது சவுத் ஆப்ரிக்கா போன மேட்ச் வின் பண்ணி நாளுக்கு நாலு ஆகிட்டு ஓகே இந்த பிச்சில் வந்து லாஸ்ட்டாக மூணு மேட்சாக பார்க்கும்போது பதினஞ்சு விக்கெட் மூணு மேட்சுக்கு எடுத்துருக்காங்க சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் எட்டு செகண்டு ஏழு ஈக்குவலாக வந்திருக்கேங்க கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸாக இருக்குது ரைட் ஃபேஸர் பதினாலு லெஃப்ட்டு ஒன்று ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் மூணு மேட்ச்சுக்கு இருபத்தி நாலு விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பதினாலு செகண்டு பத்து ஓகே டீம் எடுத்துடலாம் சின்ன சின்ன ஒரு ஐடியாவை வச்சு தான் நீங்கள் டீம் கிரியேட் பண்ணணும் சரிங்களா அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஹை பிக்க வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க கே எல் ராகுல் சாய் சுதர்சன் மார்க்ராம் இயேசுங்கு ஏசிங்கு அவ்வளோதான் மொத்தமாக மொத்தமாக நாலு இருக்குங்க சரிங்களா நல்ல கம்பல்சரி நீங்கள் மூணு ஃபிட் பண்ணி ஆகணும் ஒன்றே ஒன்று தான் அடி வாங்கும் சரிங்களா ஒன்றே ஒன்று நாலில் மூணு எடுத்துக்கோங்க சரிங்களா ஒன்றே ஒன்று ட்ராப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு எந்த திசையில் போகும் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு டீம்மே முக்கியமான மேட்ச் தான் அது எதுக்கு ரெண்டு டீம்மே முக்கியமான மேட்ச்சு ஏன்னா சீரீஸோட முக்கியமான ப இடம் இந்த இடம் சரிங்களா இப்போ நம்ம பார்க்கையில் வந்து ஒன் சைடாக போகமானா இல்லை போன மேட்ச் ஒன் சைடாக போகணும்னு நம்ம வீடியோவில் பேசியிருந்தோம் ஆனால் இந்த மேட்ச் அப்படி போகாது ஏன்னா வந்து நம்ம சவுத் ஆப்ரிக்கா சைடு பார்க்கும்போது மில்லர் கிளாஸ்ன்னு வர பேட்டிங் வர மாதிரி தருது சரிங்களா நல்லா நோட் பண்ணிங்கன்னு உங்களுக்கு தெரியும் ட்ரீம் அதிகமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மேட்ச் ட்ராக் இந்த சைடு திசையில் போகுதுங்கிறத நம்ம கொஞ்சம் யூகிக்கலாம் சரிங்களா ஏன்னா போன மேட்ச்சை நம்ம கெஸ் பண்ணது தான் சவுத் ஆப்ரிக்கா டோட்டலாக ஒன் சைடாக வின் பண்ணணும் அப்படின்னு தான் ப்ரிடிட் பண்ணோம் அதே தான் நடக்கும் ஏன்னா ஹோம் க்ரௌண்டில் என்றைக்குமே நீங்கள் பாருங்கள் முக்கியமான மேட்சை விட்டே கொடுக்க மாட்டாங்க இது வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவை நான் சொல்லலை பொதுவாக டோட்டலாக சரிங்களா நீங்கள் அந்த மாதிரி டயத்தில் ஃபுல்லாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தணும் நீங்கள் எந்த டைம்லாம் உங்கள் அதிக டீம் போடணுன்னா அந்த டைத்தில் தான் நீங்கள் உங்களோட டீமை அதிகப்படுத்தி உள்ள போடும்போது உங்களுக்கு ஜீலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா அந்த டைம் ஃபுல்லாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க அது வரும் மேட்சஸ் ஃபுல்லாக நடக்கும்போது பார்த்துட்டே இருங்க எங்கெங்கே அதர் கண்ட்ரீஸில் போய் மற்ற டீம் விளையாடுதோ அந்த அவங்க ஹோமில் முக்கியமான மேட்சை விட மாட்டாங்க சரிங்களா அந்த டயத்தில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தி நீங்கள் டீம் கொண்டு போங்க ரெண்டு மூணு டீம் போடுறவங்க பத்து டீம் போடுங்க பதினஞ்சு டீம் போடுங்க இருபது டீம் போடுங்க அந்த டைம் போடுங்க எனி டைம் போட்டுவிட்டு அது கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரெண்டு சைடுமே கொஞ்சம் பேலன்ஸாக தான் வர மாதிரி இருக்கும் என்ன ரீசன்னா உங்களுக்கு அந்த சைடும் கிளாஸ் அண்ட் மில்லருக்கு போன மேட்ச் பேட்டிங்கே வரலை டாப்பிலே முடிச்சிட்டாங்க டவுனு அந்த மாதிரி ஒரு மூணு விக்கெட்டுக்குள்ளே முடிச்சிட்டாங்க அந்த ரீசனால் சவுத் ஆப்ரிக்கா கொஞ்சம் விக்கெட் வீழ்ந்த வண்ணமாக தான் வரப்போகுது அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இன்னொன்று இந்தியாவை பார்க்கும்போது உங்களுக்கு டபுள் ஃபிஃப்டி சரிங்களா டபுள் ஃபிஃப்டி இருக்குது ராகுல் ஃபிஃப்டி அடித்தார் சாய் சுதர்சனும் ஃபிஃப்டி அடித்தாங்க ரெண்டு ஃபிஃப்டியில் ஒரே ஒரு ஃபிஃப்டி வரணும் நே நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோவில் பேசுனது தான் சரிங்களா செகண்டில் கண்டிப்பாக நம்ம பேசணும் ரெண்டு பேர் ஃபிஃப்டி அடிச்சிருக்காங்க ஒருத்தர் வரணுன்னு சே சிறைய சேர் அவுட்டாக வெளியில் போயிட்டாரு அந்த ஒரு ரீசனால் ஒரு ஃபிஃப்டி வந்தே ஆகும்னு சொல்லி சுதர் சுதர்சன் வந்தாச்சு இன்றைக்கி எப்படின்னு பார்க்கும்போது சுதர்சன் டபுள் ஃபிஃப்டி நம்ம அதிகமாக பேசுகிற பாயிண்ட்டு தான் இந்த பாயிண்ட்டு நிறைவேறதுக்கு நம்ம பழைய பழையர்ஸ் கண்டிப்பாக தெரியும் நியூ யூர்ஸுக்கும் தெரியும் வரும் தெரியலைனா பாருங்கள் டபுள் ஃபிஃப்டியில் சிக்கல் வாய்ப்பு உருவாகலாம் சரிங்களா அதனால் சாய் சுதர்சனுக்கு சிக்கல் இருக்குது நீங்கள் இப்போ பத்து டீம் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு டீம் ரெண்டு டீம் மட்டும் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் கவர் பண்ண வேண்டாம் அதனால் ஃபிஃப்டி ஸ்டார்னு சொல்லி நான் உடனே பத்து ரனில் அவுட் ஆவார்னு சொல்ல வரல சரிங்களா சப்போஸ் இவர் வாய்ப்பு உருவாகலாம் பார்த்தா ஒரு இருபது இருபத்தஞ்சி ரன் முப்பது ரனுக்குள்ளே அடித்து கேச்சஸ் பிடிச்சி உள்ளே வரலாமே தவிர ஃபிஃப்டி அடுத்த மூணாவது ஃபிஃப்டிங்கிறது டவுட்டு தான் சரிங்களா டவுட்டு மூணாம் ஃபிஃப்டிங்கிறது நிறைய பிளேயர் நடத்தியிருக்காங்க அந்த ஒரு நிகழ்வு நடத்தியிருக்காங்க இருந்தால் நம்ம வந்து ரூல்ஸுங்கிறது ஒரு பாயிண்ட்டாக போயிட்டு இருக்கோம் அந்த ஒரு ட்ராவலில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை அதனால் சாய் சுதர்சன் எனக்கு ஐடியா இல்லை டெலிகிராம்லேயும் நான் கொடுக்க போகிறதில்ல நீங்கள் உங்களோட ஐடியா வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே ஏன்னா அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நாலு பேர்த்தில் ஒரு ஒரு பிளேயர் நீ கட் பண்ணணும் கட் பண்ணுறதுல ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் சாய் சுதர்ஷன் தான் டிக் பண்ணுறேன் ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை மற்ற மூணு பிளேயருமே ஒரு நல்ல பிளேயர் தான் இந்தியாவும் போது விக்கெட்டுன்னு எடுக்கும் பார்க்குறதுல பெரிய பெருசாக யார்ட்டையும் இல்லை அந்த ஏ சிங் தான் அந்த ரிதமில் இருக்கார் பெரும்பாலும் அவர் தான் அந்த ஹென்ரிக்ஸ் டு ஜோர்சி அவங்க ரெண்டு விதத்தில் ஏதோ ஒரு விக்கெட் அவர் தான் கழட்டுற மாதிரி தெருது சரிங்களா ரெண்டு ரைட் பேட்ஸ்மெனுக்கு லெஃப்ட் இவர் தான் வீக்காக இருப்பார் கண்டிப்பாக இருப்பார் இவர் ஹென்ரிஸும் லெஃப்ட்டுக்கு நியாயப்பட்ட ட்ரிப் விக்கெட் விட்டுருக்காரு பதினஞ்சு மேட்சஸில் ஒரு ஏழு எட்டு ட்ரிப்பே மாட்டியிருக்காரு அந்த ரீசனால் ஏ சிங்குக்கு அந்த ஒரு நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் சுதர்சன் தான் டிக் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி போக்கஸாக பண்ணிக்கோங்க ஏன்னா ரெண்டு ஃபிஃப்டி ரெண்டு இடத்துல மாட்டியிருக்காருங்க டபுள் ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ப்ளஸ் இந்தியாவில் ரெண்டு ஃபிஃப்டி தான் வந்திருக்கு ரெண்டில் ரெண்டு பேரும் நம்ம கொண்டே போக முடியாது ஒரு ஃபிஃப்டி கம்பல்சரி கொண்டு போகணும் லோ ஆர்டரில் வர ராகுல் இம்பார்ட்டனாக ஃபிட் பண்ணலாம் ஆவரேஜ் நல்லா தரமாக இருக்குது இவர் கூட வச்சுருக்க இன்னும் நல்லாவே வச்சுருக்காருங்க ராகுல் அளவுக்கு இருக்குது யாருக்குமே தெரில ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க சஞ்சு இம்பார்ட்டண்டாக கொண்டு போங்க சரிங்களா ஓகே இப்போ நம்ம அடுத்த ஒரு விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓடிய மேட்சில் வந்து ஏ ஆவேஸ்கான் சரிங்களா ஆவேஷ்கான் ஏ சிங் ரெண்டு பேரும் தான் கேப்டன் வயசு கேப்டனாக வந்தாங்க சாரி இவர் கேப்டன் இவங்க வயசாக வந்தவர் சரிங்களா ஓகே இவங்களோட ப்ரசன்ட்னு பார்க்கும்போது முப்பது ஒரு இருபது அந்த ஒரு கேட்டகரி டோட்டலாக பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நாற்பது கேட்டகரிக்கு உள்ளேன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஓடிய மேட்ச் சரிங்களா ரெண்டாவது ஓடிய மேட்ச் பார்த்துருவோம் ரெண்டாவது ஓடிய மேட்சில் வந்து ஜோசி டி ஜோசி வந்து முப்பது கேட்டகரியில் இருந்தார் சம்திங் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செலக்ட் ப்ரஸன்ட்டு நான் சொல்கிற வந்து செலக்டர் ப்ரெசண்ட் சரிங்களா கேப்டனாக வந்தார் ஜெர்சி ஓகே வயசு வந்து பர்க்கரு சரிங்களா பர்கர் வயசாக வந்தார் பதினெட்டு பர்சன்டோ இருபது தான் இருக்கார் அதை கொஞ்சம் நாளாக பார்த்துக்கோங்க சரிங்களா அது மட்டும் எனக்கு ஐடியா இல்லை டுவெண்ட்டிக்குள்ளே இருந்தாருங்க பதினெட்டோ இருபது அந்த கேட்டகரிலாம் இருந்தார் செக் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த ஒற்றுமையை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓடியில் பாருங்கள் அந்த முப்பதுக்குள்ளே தான் இருக்காங்க பாருங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனே அதுக்குள்ளே அடங்கியிருக்காங்க செகண்டு ஓடி மேட்ச் பாருங்கள் அந்த முப்பது குழே அடங்கியிருக்கு கேப்டனுன்னு பார்க்கும்போது சேம் அந்த முப்பது கேட்டகரியில் விழுந்திருக்கு ஏசுங்க முப்பது கேட்டகரியில் வந்து கேப்டன் ஆனார் அடுத்து டி ஜோர்சி வந்து முப்பது கேட்டகரியில் வந்து நிற்கிறார் அதே கேட்டகரியில் சேமாக வந்து ரெண்டு டபுள் கேப்டன் நின்றுருக்கு ஓடியை ரெண்டு ஓடியில் சரிங்களா வயசும் பாருங்கள் எவ்வளோ ஒற்றுமனு ஆவேஸ்கான் இருபதுக்குள்ளே இருந்தார் பர்கர் பதினெட்டு அந்த பதினெட்டு இருபது தான் இருக்கும் நீங்கள் செக் பண்ணுங்கள் த கரெக்டாக இந்த ப இருக்காங்க இப்போ இந்த ரெண்டு இதுவுமே இப்படி வந்திருக்குன்னா மூணாம் மேட்ச் இப்படி வருமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஒன்று இதை ட்ராவல் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சீரீஸில் நம்ம எப்போவுமே பேசுகிறோம் ஒரு விஷயம் நடந்தால் அதே மாதிரி ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னா ஒன்று அது நடக்கணும் இல்லை அப்படின்னா இதை அடித்து இதை உடச்சிட்டு ரெண்டு பெரிய ஹைப்புக்கு வந்து உட்காந்துரும் இதுதான் தான் ஒரே ஒரு பிக்கை உட்கார வச்சுட்டு அது கூட வந்து ஒரு பெருசு அட்டாச் ஆகி வர மாதிரி இருக்கும் பெருசாக இல்லைன்னா ஐம்பது டு அறுபது கேட்டகரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த இதை நான் இப்போ இது வந்து கட் பண்ண போகிறேன் சரிங்களா இந்த இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதை கட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்துக்கோங்க இப்போ வந்து லோ இருக்குது பார்த்தீங்களா இந்த முப்பதுக்கு கீழே தான் இந்த ரெண்டு ஓடிய மேட்ச்லேயும் அட்டாச் ஆகியே விழுந்துருக்கு கேப்டன் விஷயம் சரிங்களா ஒன்று இது அட்டாச் ஆகி எண்பது எழுபது அந்த ஒரு பெருசு கூட ஜாயிண்ட் ஆகி வரலாம் அல்லைன்னா ஒரு ஐம்பது டு அறுபது கேட்டகரி சரிங்களா ஐம்பது டு அறுபது இதை வந்து எழுவத்தஞ்சி இந்த மாதிரி வச்சுக்கலாம் எழுவத்தஞ்சி அப்போ எழுவது அந்த மாதிரி கேட்டகரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முப்பதுக்கு கீழே இருக்குது பாருங்கள் முப்பதோ இருபது சம்திங் இந்த இவங்களை ஜாயிண்ட் ஆகி இந்த மாதிரி வரலாம் சரிங்களா கண்டிப்பாக இது நட நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா இதை தாண்டி நம்ம அந்த பழைய ஃபார்முலா ஒரு வேளை வரலாம் இதை தாண்டி வரணும்னா முப்பது டு பதினெட்டு இருபது இதே சேமாக ரிப்பீட் பண்ணலாம் பார்த்துக்கோங்க நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு ஓடிய மேட்ச்லேயும் அந்த இருபது முப்பதே ஆகி வரும் பட்சத்தில் மூணாவதும் அந்த முப்பது இருபதே ஜாயிண்ட் ஆகலாம் இது வந்து டவுட்டு இது ரேரு ஏன்னா ரெண்டு ட்ரிப்பு நடந்துட்டு அதே நிகழ்வு மூணாம் ட்ரிப்பு நடக்குமாங்கிட்ட சந்தேகம் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த முப்பதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா முப்பது இருபது அதை அட்டாச் பண்ணி எழுபது எண்பது டூ ஒன்று ஜாயிண்ட் ஆகி வரலாம் அல்லைனா ஐம்பது டு அறுபது கேட்டகரி பிடிச்சி வரலாம் ரெண்டு கேட்டகரி இருக்குது சரிங்களா இதே மாதிரி ரெண்டு கேட்டகரிக்கு இதை தாண்டி இன்னொரு கேட்டகரி இருக்குது அது ரிஸ்க்கு ஆனால் அது வரலாம் ஏன் ரீசன் அப்படின்னா ரெண்டு ட்ரிப்புமே ரொம்ப லோவாக விழுந்த பட்சத்தில் அதோடய எஃபெக்ட்டில் எழுபதுக்கு மேலே ரெண்டுமே வந்து உட்காரலாம் எழுபது டு எண்பது தொண்ணூறு எழுபதுக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே இதை வந்து நான் சேமாக வச்சுக்கிறேன் இது வந்து பர்ஃபி பர்ஃபெக்டாக பிடிக்க முடியாது எழுபதுக்கு கீழே எதுவுமே வராமல் எழுபதுக்கு மேலே வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் உட்காரலாம் சரிங்களா இப்போ இந்த கேப்டன் வைஸோட பிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலாவும் நம்ம இப்போ பண்ணியாச்சு சரிங்களா நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோ நீங்கள் டீம் ஃபுல்லாக போடும்போது இந்த மாதிரி கேட்டக்டர்லாம் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஆகும் நீங்கள் டீம் முடிஞ்ச உடனே டீம் டீம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ பேசுகிற பாயிண்டில் ஏதோ ஒரு பாயிண்ட் தான் வந்து உட்காரணும் எதுவும் ஒரு எழுபது பெர்சன்ட் உறுதி சரிங்களா ஓகே இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் நம்ம கீப்பர்லேருந்து எடுத்துக்கலாம் ராகுல் இம்பார்ட்டன் எடுத்துக்கோங்க கிளாசன் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருமே ஃபிட் பண்ணிக்கோங்க தரணம் பண்ணுங்கள் ஓகே வாண்டர் ருசன் எடுத்துக்கோங்க மில்லர் இம்பார்ட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க ருத்ராஜ் வந்து எனக்கு நான் மறுபடியும் அப்போது ஃபஸ்ட்டு செகண்டு ஓடியிலையும் நான் சொன்னேன் எனக்கு அது பெரிய டவுட்டாக இருக்கு ஏன்னா அவர் ஓடியில் ஓரளவு ப்ரே பண்ணுறாரு அதுவுமே இதுதான் ஓடி டி ட்வெண்ட்டியோட ஐபிஎல் ஒரு பெரிய இதுங்க நான் அதை ஒத்துக்குறோம் ஐபிஎல் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஓகே இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில்ங்கும் போது அவர்கிட்ட பெருசாக இல்லை இந்தியாவில் நம்ம இப்போ ரீசெண்டாக ஆடினாருங்க ஆனால் இது ஃபாரின் கண்டிஷனு சுங்கு எல்லாம் இருக்குது டபுள் லெஃப்ட் போடுறாங்க எல்லாமே அவருக்கு பிரச்சனை கொடுக்குற ஒரு பவுலராக தான் இருக்காங்க சரிங்களா இதை தாண்டி சாதிக்கலாம் சரிங்களா சாதிக்கலாம்னா உங்களுக்கு வந்து சாய் சுதர்சன் போகிறாரு இன்னைக்கு அவுட்டாறாரு அந்த ஒரு காரணத்தினால உள்ள வரலாம் ஒரு வேளை இவர் போனால் கண்டிப்பாக திலக்கு வருமா கேரண்டியாக உள்ளே வந்தே ஆகணும் சரிங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க கைக்கோடு சாய் சுதர்சன் திலக்கு இந்த மூணுல ஒரே ஒரு ஆளை ஃபிட் பண்ணுங்க போன்றப்ப நம்ம பேசணும் சாய் சுச சுதர்சன் சப்போஸ் ஏமாற்றிட்டு போனால் திலக்கு வருமா கேரண்டியாக வரணும் அப்படின்னும் நல்லா திலக்கு வருமா சுதர்சன் ஏதோ ஒன்று கேரண்டியாக உள்ளே வர மாதிரி தோணுதுன்னு ஏன்னா ஒரு ஃபிஃப்டி எடுத்தாகணும் அதனால சுதர்சன் வந்தே ஆகணும் வந்துட்டார் அப்படி அவர் ஏமாற்றிட்டு போகும் பட்சத்தில் திலக்கு வருமா வந்தே ஆகணுன்னும் சரிங்களா ஏதோ ஒரு பிளேயர் சொன்னோம் இன்றைக்கி நம்ம அதே கேட்ட தான் நம்ம சொல்கிறோம் சுதர்சன் கைகோர் திலக்கோர்மா ஒரு பிளேயர் வைங்க தயவு செஞ்சு ரெண்டு பேர் கொண்டு போயிடறாங்க சரிங்களா ஒரே ஒரு பிளேயர் நீ மேட்ச் பண்ணிங்கன்னு செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக தெரியும் ஓகே ஹென்ட்ரிக்ஸு ஜீல ரொட்டேட் பண்ணுங்க எனக்கு ஐடியா எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்ச்சே அவுட்டு செகண்ட் மேட்ச்சே ஆனார் அந்த ரீசன்லாம் வந்துட்டார் ஆல்ரெடி அவுட்டு தான் ருத்ராஜ் வந்து கேட்ச் அவுட்டுட்டார் நீங்கள் நல்லா அந்த ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேட்ச் அவுட் விட்டார் ஏழு எட்டு அவுட் அவுட்டாக ஓகே ரிங்கு சிங்கு டி டுவெண்ட்டி பிளேயர் தான் நம்ம பழைய இதில் பேசுனது தான் அவர் போன மேட்சு ட்ரீம் டீம் வந்த ரீசன் ஒரு ஓவர் போட்டு விக்கெட் எடுத்து விட்டு வந்திருக்காரு இதெல்லாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அவர் வைக்க விட்டா அது எல்லாமே அடிவாங்கினால அவர்கிட்ட ஓவர் கொடுத்தாங்க மேட்ச் ஒன் சைடாக போய்ட்டுங்கனால் ஒரு ஓவர் கொடுத்து பார்த்தாங்க விக்கெட் உழ்ந்துது நம்ம அதை நம்பி பவுலிங்கை நம்பிலாம் நம்ம வைக்க முடியாது பேட்டிங் தான் சரிங்களா ஓரளவு அட்டாக் பண்ணி ஆடுவார் ஜேல ரொட்டேட் பண்ணுங்கள் பத்து டீம் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு டீம் இடம் கொடுங்க சரிங்களா திலக்கு வருமா ஃபிட் பண்ணிக்கோங்க ரெண்டு மேட்ச்சாகவே ரொம்ப ஸ்ட்ரகல் ஆகிட்டுருக்கார் இன்னைக்கு வர வாய்ப்பு உருவாகலாம் சரிங்களா அவரெல்லாம் கோடுங்க ரெண்டுல ஏதோ ஒன்றும் வச்சுக்கோங்க சரிங்களா திலக்கு கை கைக்கோடு டி ஜோர்சி கேப்டனாக வந்திருக்காரு பர்க்கர் வந்து வயசாக வந்திருக்காரு நீங்கள் கேப்டன் ஹிசேப்லாம் ஒன்று எடுக்கணும் போன மேட்ச் நான் பேசுனது தான் ஏசுங்கால்னா ஆவேஷ்கான் கேப்டன் ஹிசேப்லாம் ஒன்று வந்தே ஆகணுன்னு கண்டிப்பாக ஏசிங் வந்துட்டார் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து ஜெர்சி எடுங்க அல்லைனா பர்கர் எடுங்க ரெண்டு பேர் கேப்டன் ஹெஷ்னா வந்திருக்காங்க போன மேட்சில் எனக்கு ஜெர்சி மேலே நம்பிக்கை இல்லை நான் பர்கர்கிட்ட போய்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா நம்ம ஆளுக்கும் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அதனால் பர்கர்ட்ட போய்க்கலாம் ஓகே மற்றபடி நீங்கள் இதில் ஜியில் ரொட்டேட் பண்ணுங்கள் அந்த பிளேயர்லாம் ஹென்ட்ரிக்ஸு ரிங்கு சிங்கு ஜோர்சி சாய் சுதர்சன் ஐடியா இல்லை அவர் வருவாக்கு வரதுக்குண்டான வாய்ப்பு நம்ம சொல்லிட்டோம் முப்பது ரெண்டுக்குள்ளே அடித்தோன்னா ஆர் டூ கேச்சஸ் பிடிச்சி உள்ளே வரலாம் ஆனால் ஃபிஃப்டி ஏறக்கூடிய வாய்ப்பு கம்மி சரிங்களா ஓகே டபுள் ஃபிஃப்டியில் மாட்டிருக்காரு எல்லாம் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அவரை ஆல்ரவுண்டர் பார்க்கும்போது மார்க் இல்லாமல் எடுத்துக்கோங்க அக்ஷர் பட்டேலு பெருசாக இல்லை ஸ்பின் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸாக அந்தளவுக்கு பெருசாக இல்லைங்க ரெக்கார்டு இல்லை ரன் அடித்து வந்தால் உண்டு பார்த்துக்கோங்க ஜெயில ரொட்டட் பண்ணிக்கோங்க முல்டர் இவர் சம்டைம்ஸும் ஓவர் போடுறாரு போட மாட்டேங்கிறார் போன மேட்ச் வந்து நாளே ஓவர் போட்டு கட் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு விக்கெட் உழும்பட்சத்தில் இவர்கிட்ட ஓர் போட வாய் வருவாங்க சரிங்களா ஹோர் போட கொடுப்பாங்க நோட் பண்ணிக்கோங்க முல்டரை வந்து ஜீலர் ரொட்டேட் பண்ணிக்கோங்க இங்கே பார்க்கும்போது மகராஜா எடுத்துக்கோங்க குல்தீப் எடுத்துக்கலாம் எல்லா விக்கெட் ப்ரொடக்ஷன் உள்ள போலர் தான் நம்ம சொல்கிறோம் ஏசுங்க எடுத்துக்கோங்க ரெண்டு லெஃப்ட் போலர் இருக்காங்க சரிங்களா பேரன் ஹென்ட்ரிக்ஸு பர்கர் நம்ம கேப்டோ ஹிஸ்பில் ஒன்று பிடிக்கணும் ஜெர்சி போனதுனால பர்கரை எடுத்துக்கலாம் சரிங்களா அப்புறம் முகேஷ் குமார் பிரஜாத் வில்லியம்ஸ் இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஜீலாக ரொடர்ட் பண்ணிக்கோங்க இப்போ டீம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வச்சுருக்கோம் சரிங்களா விக்கெட்டு பெருசாக உழாது ஒரு மாதிரி வச்சுருக்கோம் ஒரு டூ ஃபிஃப்டிக்குள்ளே ரெண்டு டீமுமே நார்மலாக ஒரு அஞ்சு விக்கெட் ஆறு ஏழு விக்கெட் அந்த மாதிரி உழுத மாதிரி தான் வச்சுருக்கோம் சரிங்களா பெருசாக விக்கெட்டு ஆல் அவுட் ஆகிற மாதிரி நம்ம போடலை ஏன்னா ரெண்டு டீமுக்குமே முக்கியமான மேட்ச்சு விக்கெட்டு ரெண்டு சைடுமே பேலன்ஸாக கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் ரெண்டு டீம்லையுமே ஒரு அஞ்சாறாவது பேட்ஸ்மெனு ஒன்று டூ ஃபைவ்னு வச்சுக்கோங்க ஃபைவ் சிக்ஸ் ஒன்று டூ ஃபைவ் சிக்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் தான் வச்சுருக்கோம் நம்ம ரெண்டு டீம்லையுமே ஏறக்குறைய அந்த மிடில் ஆர்டர் சார்ந்து வச்சுருக்கோம் மில்லரு கிளாஸனு அங்கே பார்த்தீங்கன்னா சாம்சனு ராகுலு ரெண்டு சைடுமே ஓரளவு ஈக்குவலாக பேலன்ஸாக வச்சுருக்கோம் சரிங்களா சிக்ஸ் ஃபைவ் போட்டிருக்கோம் ஏறக்குறைய இந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சு க்ரெடிட் பண்ணுறதுல ஓகே நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு அப்படி வச்சுக்கோங்க சரிங்களா ஒன் சைடாக போடுறது ரிஸ்க்காக இருக்கும் பார்த்துக்கோங்க ஒன் சைடாக வர மாதிரி இருந்தால் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேவரேட்டாக ஒரு ரெண்டு டீம் இந்தியாவுக்கு ஃபேவரேட்டாக ரெண்டு டீம் போடுங்க செவன் ரெண்டு ஃபோர் போட்டு பாருங்க ஒர்க் ஆகலாம் இந்த ட்ராக் வரலன்னா அந்த ட்ராக் வரும் பார்த்து போட்டுக்கணும் சரிங்களா ஓகே இப்போ வந்து ஹை பிக்கும் பார்த்தீங்கன்னா ராகுல் மார்க்ராம் ஏசுங்கி மூணு பேர் வச்சுருக்கோம் நாலில் மூணு வச்சுருக்கோம் சரிங்களா சுதர்சனை மட்டும் கட் பண்ணியிருக்கோம் நாலில் ஒன்று கண்டிப்பாக கட் ஆகும் கண்டிப்பாக பிளாப் ஆவாங்க அது யாருன்னு தெரில ஒன்று ராகுல் சாய் சுதர்சன் மார்க்ராம் ஏசிங் மூணு இல்லை நாலு இல்லை ஒன்றே ஒன்று போகணும் ஒருவேளை சாயி சுதர்சன் வர ரீசன் சொல்லிட்டோம் மறுபடியும் சொல்கிறேன் கண்டினியூஸாக மூணாவது ஃபிஃப்டி அடிச்சிட்டனா அப்போ நீங்கள் வேறு ஒரு ஆளை தான் கை வைக்கிற மாதிரி இருக்கும் அதையும் நோட் பண்ணிக்கோங்க அதனால் இவர் சொல்லிட்டாரு இவர் யூடியூப்பில் சொன்னதுனால அவர் அவுட் ஆகிட்டாருன்னா நீங்கள் நினைக்க வேண்டாம் ராகுலே ஏமாந்துட்டார் அப்படின்னா சாய் சுதர்சன் வந்தே ஆகணும் ஏன் ரீசன்னா இந்தியாவில் டபுள் ஃபிஃப்டி அடிச்சிருக்காங்க ராகுலும் அடிச்சிருக்காரு சாய் சுதர்சனும் அடிச்சிருக்காங்க ஃபிஃப்டி சரிங்களா ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு அப்போது ரெண்டு ஃபிஃப்டியில் இந்தியாவில் ஒரு ஃபிஃப்டி எடுத்தாகணும் ஒருவேளை ராகுல் பத்து பன்னெண்டு ரனில் அவுட் ஆகிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக சுதர்சன் உள்ள வாய் வர வாய்ப்பு அதிகம் உருவாயிரும் சரிங்களா மூணாவது ஃபிஃப்டி கூட அடிக்க வாய்ப்பு இருக்கும் நம்ம நிறைய பிளேயரை பார்த்துருக்கோம் கண்டினியூஸாக அடிக்க பிளேயர் அவற்றையும் அந்த ஸ்கில் இருக்குது பார்த்துக்கோங்க சரிங்களா எனக்கு ரிஸ்க்கு மேலே நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் தான் ரிஸ்க்கு ஆமாம் ரிஸ்க் எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் அவரை ட்ரா பண்ணுறேன் ஏன்னா டபுள் ஃபிஃப்டி நம்ம ஒரு ஒரு இதில் வந்துட்டுருக்கு இல்லை என்ன ஏகப்பட்ட மேச்சஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த இடத்துல போய் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாமேன்னு சொல்லி தான் அவரை கட் பண்ணுறேன் நீங்கள் இந்த வாய்ப்பு உருவாகிறது நான் சொல்லிட்டேன் சரிங்களா ஓகே நாலில் மூணு வச்சாச்சு இப்போ கேப்டன் அப்படினு பார்க்கும்போது ராகுல் போடலாம் பெரிய பிக்கு எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க பெருசாக வந்து பிரச்சனை இல்லை பெருசாக ஃபுல்லாகவே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க இதை தாண்டி ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது வாண்டர் டுசன் மில்லர் வந்து கேப்டன் அளவுக்குன்னா விக்கெட்டு மேலே ஃபுல்லாக போனால் தான் கேப்டன் அவர் கேப்டன் அளவுக்கு அவர் பெருசாக இல்லை சரிங்களா ஃபிஃப்டி ப்ளஸ் அந்த மாதிரி வருவார் பெருசாக வந்து இந்த வின்னிங் டீம் மேட்சை முடிக்கிற இடத்துல வந்து நின்றுட்டு தவிர கேப்டன் அளவுக்கு அவரை பார்க்க முடியல கிளாஸன் அவருக்கு மேலே வராரு வேணால் போட்டு பாருங்கள் சஞ்சூ ரிஸ்காக போடுங்க திலக்கு வருமா ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா டவுட்டு தான் நல்லா சொல்கிறேன் ஆனால் நின்னாருன்னா நல்லா ஒரு இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர் தான் ரெண்டு மேஜாவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு ட்ரம்ப் கார்டாகனா அவரை கேப்டன் ரிஸ்கி ஹை ரிஸ்கி சரிங்களா இது ரொம்ப ஹை ரிஸ்கி போட்டு பாருங்கள் ஒரு அது போக கீழே வந்து குளித்தி போய் அதை மட்டும்தான் எனக்கு ஐடியா இருக்குது மற்றபடி இவங்க ரெண்டு இடத்தை தோணலை பர்கர் மகராஜ்லாம் கேப்டன் அளவுக்கு நம்ம பார்க்கலாம் போன்ற வயசாக பார்க்கறனா அவரை போட கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் சரிங்களா இந்த மாதிரி போட்டு பாருங்கள் இன்னும் இதை தாண்டி வந்து ஒரு ரெண்டு மூணு பிளேயரை உள்ளே வச்சு பாருங்கள் சரிங்களா எப்படி ரெண்டு மூணு பிளேயர் வெளியிலேருந்து வருவாங்க அது யாரும் தெரியல இங்கே எதாவது ஏமாற்றும் பட்சத்தில் உள்ளே வர வாய்ப்பு உருவாகலாம் அக்ஸர் கூட பார்த்திங்கன்னா முப்பது அந்த ஒரு கேட்டகரில் தான் இருக்கார் நம்ம பேசின அந்த பாயிண்டில் தான் அவர் வராரு அவரையும் வச்சு ஜெயலர் ரொட்டேட் பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்த பாயிண்ட் பிடிக்கிற ரொம்ப கஷ்டம் நம்ம கேப்டனைஸ் கேப்டன் பிடிக்கிறதுக்கு ஒரு சில பாயிண்ட் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதை நோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆகும் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு மனசில் தான் தோணும் உங்கள் ட்ராக் இந்த மாதிரி வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி உங்கள் மனசில் தோணுச்சுன்னா போட்டுருங்க யோசிக்காதீங்க சரிங்களா அதனால் அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க ஓரளவு இந்த மாதிரி போட்டு பாருங்கள் சரிங்களா கேப்டன் ஹைசோப்பா எப்பவுமே உங்கள் ஆப்ஷனை வச்சுக்கோங்க நம்ம டீமும் சரி எல்லா டீமும் சரி எந்த டீம் பார்த்திங்கனாலும் சேஞ்சஸ் பண்ணி கொண்டு போங்க கேப்டன் ஹைசோப்பா உங்கள் ஆப்ஷனை வச்சு கொண்டு போங்க சரிங்களா இன்னொன்று நம்ம டெலகிராமில் கொடுக்குற ரெண்டு டீமில் ஒரே ஒரு டீம் தான் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் சரிங்களா ஒரே ஒரு டீம் தான் நான் எடுத்துகிட்டு போவேன் ரெண்டாவது டீம்ங்கிறது ஒரு இதுக்காண்டி தான் கொடுக்குறோம் சரிங்களா ஒரு டீமுக்காண்டி தான் கொடுக்குறோம் அந்த டீம் நம்ம எடுக்கிறது இல்லை இப்போது நம்ம வியூஎஸ்லேயும் சரி நல்லா புரிஞ்சு விளையாடுற வியூவஸ் இருக்காங்க இன்னொரு நியூஎஸ் வந்தோடனே வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க அவர் நம்ம வந்து எல்லாருமே ஒரே மாதிரி நம்ம பார்க்க முடியாது சரிங்களா அதனால் இவர் அடிச்சிட்டாரு இவர் கொடுக்குறா அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் உள்ளவங்களும் வியூஎஸ்ஸும் இருக்காங்க அப்போ நம்ம அந்த ஒரு இது இருந்துடக்கூடாதுங்கிற பட்சத்தில் தான் இன்னொரு டீமே கொடுக்குறோம் சரிங்களா அதில் வந்து ரெண்டு டீம் இருக்கும் நம்ம கொடுக்குற ரெண்டு டீமில் ஒரு டீம் மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு போவேன் சில நேரத்தில் அதே சேம் டீமாக வச்சு கொண்டு போவேன் சில நேரத்தில் ஒன் ஆர் டூ டீம் சேஞ்ச் பண்ணியும் கொண்டு போவேன் ஒரு பிளேயராக ரெண்டு பிளேயராக சரிங்களா மற்றபடி கேப்டனைஸ் சில டைம் மாற்றி மாற்றி பார்ப்பேன் சில டைம் சேமாக வச்சு கொண்டு போவேன் ஒரே டீம் நான் எடுத்துகிட்டு போகிறது அந்த ஒரு டீமை தான் நாலு டீம் போட்டோன்னா அதே ஃபார்முலாக கொண்டு போவேன் சரிங்களா ரெண்டாவது டீம் எடுத்துகிட்டு போகவே மாட்டேன் சரிங்களா அது நோட் பண்ணிக்கோங்க அதனால் இவர் என்ன ரெண்டாயிர டீம் வேறு மாதிரி கொடுத்துருக்காரு ஆனால் அவர் ரெண்டாயிர டீம் கொடு போடலு நீங்கள் தவி செஞ்சு அந்த மாதிரி நினச்சிடாதீங்க ஏன்னா நான் ரெண்டு டீம் ரெண்டு ஃபார்முலாக ஒரு ஃபார்முலா தான் எடுத்துகிட்டு போவேன் நல்லா நோட் பண்ணிக்குவோம் மறுபடியும் நீங்கள் கம் கன்ஃபியூஸ் ஆகிக்காய்ங்க அந்த ஒரு ஃபார்முலா தான் எடுத்துகிட்டு போவேன் சரிங்களா உங்களுக்கு ஒரு டீம் எனக்கு ஒரு டீம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் விளாடலை சரிங்களா அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால் ஏன்னா அந்த மாதிரிலாம் இருந்தால் எப்போவும் நம்ம மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி நம்ம நிறைய டீம் பண்ணிக்கலாம் அதர் டெலிகிராம் சேனல் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க நமக்கு அந்த மாதிரி வெறுப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு இது எண்ணத்தில் நம்ம சேனலில் உருவாகலாம் நிறைய வீடியோ நம்ம பேசிட்டோம் அதை பற்றி ஓகே அதெல்லாம் முடிஞ்சுது ஓகே அது மாதிரி திங்க் பண்ணாது யார் டீம் மணி கொடுத்து எந்த டீமும் வாங்கி தயவு செஞ்சு சரிங்களா சொந்தமானே போடுங்க ஒரு டீம் ரெண்டு டீம் லாஸ் ஆகுதா பிரச்சனையும் இல்லை நீங்கள் அதை நீங்கள் உங்களோட ஜாய்ஸாக வச்சுக்கோங்க அடுத்தவங்க சொன்னாங்க இது சொன்னாங்க அது சொன்னாங்க கன்ஃபியூஷன் ஆகாதீங்க எல்லாருமே இந்த உலகத்தில் எல்லாமே அதாங்க மணி தான் ஏன் பண்ணுற பார்க்கங்க எல்லாருமே அதுதான் சரிங்களா நீங்கள் அதனால் மற்றவங்களாம் பெருசாக போட்டு யாரையுமே நம்பாதீங்க தயவு செஞ்சு அதுதான் நீங்களாக ஃபஸ்ட்டு போடுங்க அடுத்தவங்க சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க எனக்கு வின் பண்ணி தராங்க ப்ராஃபிட் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லி மனசு கன்ஃபியூஸ் போட்டு குழப்பாதீங்க சரிங்களா நீங்களாக எவ்வளோ விஷயங்கள் நம்ம வீடியோவில் எவ்வளவோ பேசியிருக்கோம் நம்ம சேனல்லே நிறைய போட்டிருக்கோம் நீங்கள் இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா ஒரு ட்ரீம்லாம் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கம்ஃபர்டபுளாக நீங்கள் ப்ளே பண்ணலாம் அந்தளவுக்கு நம்ம நிறைய ரூல்ஸு பாயிண்ட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் கொடுத்துருக்கோம் இதை தாண்டி ரெண்டு இது நடக்குது அதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொந்தமாக க்ரியேட் பண்ண பாருங்கள் யாரையும் நம்பாங்க சரிங்களா ஓகேங்க இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ முடிச்சிடுது இந்த வீடியோ முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு சந்திப்போம்